லைகா ப்ரொடக்ஷன்ஸ் உடைய பிரம்மாண்டமான தயாரிப்பில் இதுவரைக்கும் நூல் வடிவில் நாங்கள் பார்த்து ரசித்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்து திரைப்படமாக மிகப்பெரிய அளவில் உலக அளவில் வந்து நேற்றைய தினம் ரிலீஸ் ஆகியிருந்தது. முக்கியமாக 99.5 99.7 உங்களோடு இணைந்திருக்கும் தமிழ் எஃப்எம் இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு, அதாவது இது 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தமிழ் எஃப்எம் நேயர்களுக்காகவும் தமிழ் எஃப்எம்ஐ தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய எல்லா நேய சொந்தங்களுக்காகவும் வந்து சிறப்பு காட்சி ஒன்றை வந்து ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த சிறப்பு காட்சியில் எங்களோடு வந்து இங்கே இந்த திரைப்படத்தை கண்டு கழித்த, இந்த பிரம்மாண்டத்தை ரசித்த, இந்த வரலாற்றையை திரும்பி பார்க்க வைத்த ஒரு அற்புதமான தருணத்தை ரசித்த எங்களுடைய நேய சொந்தங்கள், இங்கு வந்திருக்கிற எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் வந்து என்ன சொல்ல போறாங்கன்றது வந்து இப்போ நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க, பார்த்துட்டு வீடியோக்குள்ளே உங்களோட கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. 99.5 99.7 ஒலிக்கும் தமிழ் எஃப்எம் உலகம் முழுக்க www.tamilfm.online வழியாகவும் ஆதுவன்ஸ் தமிழ் எஃப்எம் ஆப்பின் ஊடாகவும் உங்களோடு இணைந்திருக்கிறது. ரைட், இப்போ நாங்கள் கமெண்ட்ஸ் கேட்கலாம். பொன்னியின் செல்வன் வாசகரா, அது போல திரைப்பட ரசிகரா, இரண்டு விதத்திலும் எனக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கல. நான் கொஞ்சம் பயந்து கொண்டதன் காரணம், பகுதி உண்டு முழுக்க முழுக்க அறிமுகம், இப்போ பகுதி இரண்டுலாம் முழுக்க கதை சொல்ல போறாங்க. அப்போ அந்த கதையில தச்சையில் ஏதாவது சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தா, இல்லாட்டி மனிதத்தம் தழுவலை முழுக்க தழுவலை கொண்டு வந்து நிறைய கற்பனைகளை கொண்டு வந்துட்டான்னு சொன்னால் நிறைய ஏமாற்றமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் உண்டு மனிதத்தம் தழுவலை நிச்சயமாக எடுத்திருக்கிறார். ஆனால் கல்வியின் வாசகர்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல, அதுபோல் திரைப்பட ரசிகர்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல. படம் கொஞ்சம் நீடமாக இருக்கிறபடியாக கொஞ்சம் இழுவையாக இருக்க மாதிரி சில இடங்கள் இருந்தாலும் கூட அது கட்டாயம் கதைக்கு தேவையான ஒரு விஷயம். அதுபோல் இந்த பிரம்மாண்டமான படைப்பு மிக முக்கியமானது, இதை பற்றி கட்டாயமாக சொல்ல வேண்டும். நாங்கள் உண்டு இந்த படத்தை எம்ஜிஆர் எடுக்க முடிந்து முடியலை, கமல் எடுக்க முடிந்து முடியலை, பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்களாம் எடுக்க முடிஞ்சு முடியாமல் போயிருந்தது. எனவே அது துரதிஷ்டம் என்று சொல்லி பல பேர் நினைத்திருக்க, லைகான்ற விடம் இதை எடுத்திருந்தது. இலங்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அது சோழ பேரரசு, இந்த காலத்து வந்து புலிக்கொடி ஈழம் என்று சொல்லப்படுற விஷயங்கள் தான் நிறைய சிக்கலாக இருக்கும் என்று சொல்லப்படுற நேரத்தில், ஒரு இலங்கையரால் இந்த படம் தயாரிக்கப்பட்டு பெரிய பொறுச்செலவில் பாட் 1 பாட் 2 இரண்டு பகுதிகளாக கொண்டு வந்து அதை வெற்றிகரமாக இவ்வளோ பெரிய நட்சத்திர பட்டாட்டத்தில் கொண்டது ஒரு பெரிய வெற்றி. அதுக்கு முதல்ல லைகான்ற விடத்துக்கு வாழ்த்துக்கள். அதுபோல் இப்படியான முயற்சிகள் தொடர்றதுக்கு இந்த பகுதி 1 பகுதி 2 2க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் நம்மளோட தமிழுடைய பாரம்பரிய வரலாறை வந்து இன்னைக்கு படமாக்கியிருக்கோம். ஸோ தமிழர்களாகி நாங்கள் வந்து கொண்டாட வேண்டிய ஒரு மூவி. எவ்ரி ஷார்ட்ஸும் எவ்ரி சீன்ஸுமே ரொம்ப அழகாக கடந்து போகுது. ரொம்பவே நான் ரசித்த இடங்கள் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து போகிற இடங்கள் ஸ்பெஷலி, அண்ட் விக்ரம் அண்ட் எவ்ரி ஒன், த்ரிஷா, வந்தியத்தேவன், கார்த்திகா இருக்கலாம், எல்லாருடைய நடிப்புமே ரொம்ப எக்ஸலண்டான நடிப்பு. உண்மையாகவே எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் பார்த்த ஒரு பெஸ்ட் படங்கள் ஒரு படமாக இருக்கும் பொன்னியின் செல்வன். நல்லா இருக்கு, கதையும் போக்கு வந்து ரசிக்கக்கூடியதாக இருந்துச்சு, படம் சூப்பர். நல்ல பாட் பண்ண வேண்டியது சுமார் தான், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன், எனக்கு தெரியாது ஸ்டோரி, எனக்கு தெரியாது, அதனால நான் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு வந்தேன். பட் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லக்கிங் வந்து கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. படம் சூப்பர் 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 இப்படி தான் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆதித்ய கரிகாலன் சூப்பர் ஆக்டிங், கார்த்திகோட சூப்பராக இருந்துச்சு, பொன்னியின் செல்வன் முதலாவது பாகத்தை பார்த்தோம். அதற்கு பின்னர் இந்த இரண்டாவது பாகம் இப்போது வரும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆவலும் நிறைய இருந்தது. அந்த ஆர்வம் இப்போது நிறைவாகி இருக்கின்றது. மகிழ்ச்சி, தமிழ் எஃப்எம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. தமிழ் எஃப்எம் இந்த வானொலிக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நல்ல தமிழ் பேசுகின்ற மக்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலும் அழகான தமிழ் இங்கு வந்திருக்கின்றது. அமரர் கல்கியுடைய அற்புதமான கதையை மிகவும் அழகாக காட்சி ரூபமாக சித்தரித்திருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு, உலகளாவிய ரீதியிலே தமிழ் மக்கள் அனைவரும் பார்த்து மகிழ்கின்ற ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கின்றது. இது இளைஞர்கள் முதல் பெரியோர்கள் வரை வந்து இந்த படத்தை பார்க்கின்றார்கள். எனவே எல்லோரையும் திரையரங்குக்கு அழைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெருமையை இந்த இயக்குனர் மணிரத்னம் மேற்கொண்டிருக்கின்றார். அவரை பாராட்ட வேண்டும். குறிப்பாக தமிழ் எஃப்எம் இந்த காட்சியை ஒழுங்கு செய்ததை இட்டு அவர்களையும் பாராட்டி மகிழ்கின்றேன். தமிழ் எஃப்எம் சிறப்பு காட்சியில் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் சிறப்பாக அமைந்திருந்தது. ஏற்கனவே 1 இங்கே தான் பார்த்துருந்தோம். தமிழ் எஃப்எம்னுடைய சிறப்பு காட்சியில்
ஒரு நாவல் ஒன்றை, ஒரு நீண்ட ஒரு நெடிய நாவல் ஒன்றை இந்த மாதிரி ரெண்டு பாகங்களில் திரைப்படமாக எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய சவால். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் சிறப்பாகவே செஞ்சிருந்தார், ரொம்ப சிறப்பாக அமைந்திருந்தது. அதுபோல் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் அவர்களும் கூட பெரிய ஒரு சவாலை எடுத்து இந்த இரண்டு பாகங்களையும் எடுத்திருந்தது கூட திரை ரசிகர்களால் பாராட்டுக்குரிய ஒன்றாகவே அமைந்திருந்தது. நல்ல ஒரு திரைப்படம், எல்லோரும் பார்க்கலாம். ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் எல்லாம் பார்த்து நிறைய நாங்கள் பேசியிருப்போம், சொல்லியிருப்போம், எவ்வளோ எவ்வளோலாம் சொல்லியிருப்போம். அதையே நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கும்போது மேலுமே புல்லரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் சீன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஆர்டிஸ்ட் ஆக்டிங் எல்லாம் அப்படியே மெய் சிலிருக்க வச்சது அப்படிங்கிறதுக்கு இன்றியமையாதது. அதுபோக நான் வந்து புக் படிக்கலை, ஸோ புக் படிக்காமல் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு படத்தை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டையுமே பார்த்தேன். மணிரத்னம் சார், நீங்கள்லாம் எங்கேயோ இருக்கணும் சார் இந்த படத்தில். அதில் காஸ்டிங்காக இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அத்தனை பேருமே அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க, கதைக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கதை அப்படியே திரையில் கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே. அது இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரம்மாண்டமான படைப்புகளும் வரணும் கண்டிப்பாக. பொன்னியின் செல்வன் வந்து நல்லா இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா வந்திருந்தது. நான் வண்ணம் போய் வன் வந்து ஒரு 3 times கிட்ட பார்த்தேன். இது வந்து அதை பார்த்தபடி இது வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, கேட்கக்கூடிய நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் தமிழ் எஃப்எம்ல. வணக்கம். இந்த ஷோவை ஏற்பாடு செய்த தமிழ் எஃப்எம் சாராக இருக்க என்னுடைய நன்றியை கூறிக்கொள்வதோடு, படம் மிகவும் நன்றாக இருந்தது. இந்த கதை உண்மையா பொய்யா என்பது வேறு விடயம், உண்மையாக இருக்க முடியுமா அது. ஆனால் இங்கே மியூசிக், லைட்னிங், ட்ரெஸ்ஸிங், படம் எடுத்திருக்கும் முறை எல்லாமே நல்லதாக இருந்தது. ஆனாலும் இலங்கை தமிழ் அரசியலில் நடக்கும் விடயங்களோடு இங்கே படத்தில் பார்த்த விடயங்களை என்னால் ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க முடியவில்லை. என்னுடைய சிந்தனையை அங்கே இருந்து எடுக்க முடியாமல் போனது. மிகவும் அருமையாக இருந்தது.